நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கதிர்களஞ்சம் யூடியூப் சேனலுக்கு அன்படுவார்கள். நம்ம இன்றைய வீடியோவில் பார்க்குறது குண்டடம் ஆட்டு சந்தை பார்க்குற. இந்த குண்டடம் ஆட்டு சந்தை பார்த்தோன்னா பல்லடத்துலேருந்து தாராபுரம் முறையில் ருத்ரவதிக்கு அடுத்தது பார்த்தோன்னா குண்டடங்கிற இடத்துல நடக்கக்கூடியது தான் இந்த குண்டடம் ஆட்டு சந்தை. இந்த சந்தை வந்து பார்த்தோன்னா சனிக்கிழமை காலையில் 2 மணிலேருந்து காலையில் வந்து பார்த்தோன்னா 7 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய சந்தை தான் இந்த குண்டடம் ஆட்டு சந்தை அந்த கோழி சந்தை. நம்ம இந்த சந்தையில் ஃபஸ்ட்டில் வந்து இதில் பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா ஆட்டு சந்தையிலோட விலைவரம் தான் பார்க்க போகிறோம். வாங்க அந்த வீடியோ போய் முழு சொல்ல பார்க்கலாம். விலைவரம் விசாரிக்க முடிஞ்சுன்னா கண்டிப்பாக விலைவரத்தோடு விசாரிக்க போகிறேன். இந்த தரத்தில் வந்து பார்த்தோன்னா வெள்ளாட்டு கடைகள் அதுக்கப்புறம் வந்து மூட்டுக்குட்டியெல்லாம் எடுத்து வந்தார். இதில் வந்து ஐயா எடுத்து வந்திருக்காரு, அவர்கிட்ட என்ன ரேட் சொல்கிறாரு, என்ன ரேட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுருவோம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம்ண்ணா. அண்ணா நீங்க இப்ப இந்த குட்டிகளை கொண்டு வந்திருக்கீங்களா? இதுல ஒரு ஒரு குட்டிக்கு என்ன ரேட் வருது? 6500 வருதுங்க. ஒரு குட்டி வந்து 6500 வருதுங்க. ஃபைனலா என்ன ரேட்னா குடுக்கலாம்னு இருக்கீங்க? 6000 குடுக்கலாம்னு இருக்கீங்க. 6000 குடுக்கலாம்னு இருக்கீங்க. இது எல்லாமே கடை குட்டிதா இருக்குங்களா? எல்லாமே கடை குட்டிதானுங்களா? இந்த தரத்துல இருக்கக்கூடிய கடை குட்டிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஐயா எடுத்து வந்திருந்தாரு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. அண்ணன் வந்து இந்த தரத்தில் செம்பரி ஆடும் குட்டியும் எடுத்து வந்திருக்காரு. அவர் என்ன ரேட் சொல்கிறாரு, என்ன ரேட் வந்துச்சு அனுசரிச்சு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கேட்டுருவோம். அண்ணா வணங்கண்ணா. அண்ணா நீங்கள் இப்போ இந்த செம்பரி ஆடு கொண்டு வந்துருக்கிறீங்களா குட்டியோட? அது ஆடு என்ன ரேட்னா வருது குட்டியோட சேர்ந்து? 12000 வருங்க ஆடும் குட்டி ரெண்டு சேர்ந்து. என்ன ரேட் வந்துச்சு அனுசரிச்சு கொடுக்கலான்னு இருக்கிறீங்க? 11 வந்தால் கொடுக்கலான்னு இருக்கீங்க. சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. இந்த ஆட்டோட செம்பரியாட்டோட ஆடும் அதுக்கப்புறம் வந்து குட்டியும் தான் கேட்டிருந்தோம். அதான் அண்ணா ரேட் சொல்லியிருந்தார். இந்த தரத்தில் பார்த்தீங்கன்னா விளையாட்டு கடைகள் வந்து ஐயா எடுத்து வந்திருக்காரு. அவர் என்ன ரேட் சொல்கிறாரு, அவர் என்ன ரேட்டு வந்து அனுசரித்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கேட்டுருவோம். ஐயா வணக்கங்க. நீங்கள் இப்போ இந்த கடை எடுத்து வந்திருக்கிறீங்களா? இந்த கடை என்ன ரேட் சொல்கிறீங்க? 15 சொல்கிறீங்க. 14 ரேட் வந்து கொடுத்துடலாங்கிறீங்களா? சரிங்க. இந்த கடையோட ரேட்டு தான் கேட்டிருந்தோம். பார்த்தீங்கன்னா 15000 ரேட் சொல்லியிருந்தாரு. பார்த்தீங்கன்னா 14000 ரேட் வந்துச்சுன்னா கொடுத்துடலாம்னு சொல்லியிருந்தாரு. இந்த தரத்தில் வந்து பார்த்தோன்னா விளையாட்டு கடைகள் வந்து அண்ணன் எடுத்து வந்திருக்காரு. அவர்கிட்ட என்ன ரேட் சொல்கிறாரு, ஃபைனலாக என்ன ரேட் வந்துச்சு அப்படின்னா கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னது கேட்டுருவோம். அண்ணா வணக்கண்ணா. அண்ணா நீங்கள் இப்போ இந்த விளையாட்டு கடைகள் எடுத்து வந்திருக்கிறீங்களா? இதில் ஒரு கடை என்ன ரேட்னா வருது? 11000 வருங்களா? ஃபைனலாக என்ன ரேட் வந்தால் கொடுக்கலான்னு இருக்கீங்க? எவ்வளோண்ணா? 10 ரூபா வந்துச்சுனா கொடுத்துடலாங்கிறீங்க. சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. இந்த தரத்தில் இருக்கக்கூடிய கடையில் தான் அண்ணன் எடுத்து வந்தார். அதனோட ரேட்டு தான் அண்ணன் சொல்லியிருந்தார். வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளாடுகள் வந்து இந்த தரத்தில் எடுத்து வந்திருக்காரு. அவர் என்ன ரேட் சொல்கிறாரு, ஃபைனலாக வந்து என்ன ரேட்னா கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கேட்டுருவோம். அண்ணா வணக்கண்ணா. அண்ணா நீங்கள் இப்போ இந்த ஆடு வெள்ளாடு எடுத்து வந்திருக்கிறீங்களா? அதில் ஆடு என்ன ரேட்னா வருது ஜோடியா? 17 ரூபா சொல்கிறீங்க. ஃபைனலாக என்ன ரேட் வந்துச்சுனா கொடுக்கலாங்கிறீங்க? 15 ரூபா வந்தால் கொடுத்துடலாங்கிறீங்க. சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. இந்த தரத்தில் இருக்கக்கூடிய ஆடுகளை எடுத்து வந்தார். இந்த ஆடுகளோட ரேட்டு தான் பார்த்தீங்கன்னா அண்ணா ரேட் சொல்லியிருந்தார். இந்த தரத்தில் இருக்கக்கூடிய வெள்ளாடுகள் வந்துருந்துச்சு. இந்த வெள்ளாடுகளோட ரேட் கேட்டுருக்கிறப்ப பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு ஆடு வந்து பார்த்தோன்னா 12000 ரேட் வரும்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. இந்த தரத்தில் ஆடு இருந்துச்சு பெரிய ஆடு. இது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஆடு வந்து பார்த்தோன்னா 12000 ரேட் வரும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த தரத்தில் வந்து பார்த்தோன்னா செம்பரி கடா குட்டிகளை வந்துருந்துச்சு. இந்த செம்பரி கடா குட்டிகளெலாம் ரேட்டு கேட்டுக்கிற பார்த்தீங்கன்னா 6 ரூபா தரத்துலேருந்து 7 ரூபா தரத்து வரைக்கும் வரும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஒரு ஒரு குட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூபாலேருந்து 7 ரூபா ரேட் வரைக்கும் வரும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த தரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய கடைகளை வந்துருந்துச்சு. இந்த கடையோட ரேட் கேட்டுக்கிற பார்த்தோன்னா 12000 to 13000 வரைக்கும் ரேட் வந்து சொல்லியிருந்தாரு. பார்த்தோன்னா ஃபைனலாக வந்து ஒரு 12 ரூபா ரேட் வந்துச்சுன்னா கொடுத்துடலாம்னு சொல்லியிருந்தாரு. இந்த தரத்தில் செம்பரியில் மூட்டுக்குட்டியில் எடுத்துருந்தாங்க. இதனோட ரேட் கேட்க பார்த்தோன்னா 3500 to 4000 வரைக்கும் ரேட் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. இது எல்லாமே பார்த்தோன்னா செம்பரியில் மூட்டுக்குட்டியில் எல்லாமே இந்த தரத்தில் எடுத்து வந்திருந்தாரு. இந்த தரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செம்பரியில் கடா குட்டியில் எடுத்து வந்தார். இந்த ஃபஸ்ட்டுக்கு 2 செம்பரி கடா குட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குட்டி வந்து 6000 ரேட் வரும்னு சொல்லி சொல்லியிருந்தார். இந்த சைடு ஒரு குட்டி தனியாக வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு குட்டின்னு சொல்லியிருந்தார். இந்த குட்டி வந்து 4000 ரேட் வரும்னு சொல்லி சொல்லியிருந்தார். இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 16000 ரேட் சொல்லியிருந்தார் இந்த மூணு குட்டி வந்து பார்த்தோன்னா. இது எல்லாமே ஐயா தான் எடுத்து வந்திருந்தார்.
இந்த தரத்தில் வந்து வெள்ளாட்டில் பார்த்தீங்களா மூட்டுக்குட்டியிலும் பழம்புறக்கூடிய கண்டிஷனில் மூட்டுக்குட்டியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் எடுத்து வந்திருக்காரு. இதில் வந்து ஐயா என்ன ரேட் சொல்கிறாரு, ஃபைனலாக என்ன ரேட் நான் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம கேட்டுருவோம். ஐயா வணக்கங்கய்யா. இப்போ நீங்கள் இந்த விளையாட்டு குட்டி எடுத்து வந்துருக்கிறீங்கள, அதில் ஒரு ஒரு குட்டி என்ன ரேட்டுங்க வருது? ஒரு குட்டி 8 ரூபா வருதுங்களா? இந்த கடை குட்டிங்க எல்லாமே ஆவரேஜுங்க. ஆவரேஜுங்களா? ஃபைனலாக என்ன ரேட் நான் கொடுக்கலாங்க? 22.5 சொல்றீங்களா? இந்த ரெண்டு மூட்டுக்குட்டி ஒரு கடை குட்டியும் பார்த்தீங்கன்னா மூணு சேர்ந்து பண்ணி பார்த்தீங்கன்னா 22.500 சொல்லியிருந்தாரு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. இந்த தரத்தில் வெள்ளாட்டில் பார்த்தீங்கன்னா மூட்டுக்குட்டியில் எடுத்து வந்திருக்காப்புல, தம்பி எடுத்து வந்திருக்காப்புல. இது வந்து என்ன ரேட் சொல்கிறாப்புல, ஃபைனலாக என்ன ரேட்னா வந்து கொடுக்குறாப்புல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுருவோம். தம்பி வணக்கம். இப்போ நீங்கள் இந்த குட்டி எடுத்து வந்திருக்கீங்க, இதில் ஒரு குட்டி என்ன ரேட் வருது? ஒரு குட்டி 7 ரூபா வருதா? ஃபைனல் என்ன ரேட்னா கொடுக்கலாம்? அதாவது 14 ரூபா சொல்லிக்கிறீங்க, 13 ரூபா தான் கொடுக்கலாங்கிறீங்களா ஜோடியா? இந்த ரெண்டு குட்டிகளோட ரேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி சொல்லியிருந்தாப்புல. சரி, இந்த தரத்தில் வந்தீங்கன்னா செம்பரையில் கடைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூட்டுக்குட்டியில் எல்லாமே எடுத்து வந்துதாங்க. இதில் வந்து கடாயும் கலந்துருக்கு, மூட்டுக்குட்டியும் கலந்துருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு குட்டியோட ரேட்டு வந்து பார்த்தோன்னா 10,000 ரூபா ரேட் வரும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த தரத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டு கடாய் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வாங்கியிருந்தார். இந்த கடாயோட ரேட் கேட்டுக்கிற வந்து பார்த்தோன்னா 11,000 ரூபா ரேட் சொல்லியிருந்தார். பழம்பரக்கூடிய கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா பிறவக்குட்டியில் எடுத்து வந்தார். அந்த குட்டிகளோட ரேட் கேட்டுக்கிற பார்த்தீங்கன்னா ஜோடியை வந்து 12,500 ரூபா ரேட் சொல்லியிருந்தார். இந்த ரெண்டு ஆடுன்னு பார்த்தீங்கன்னா 12,500 ரூபா ரேட் சொல்லியிருந்தார். இந்த தரத்தில் வந்து வெள்ளாட்டு கடைகளில் எடுத்து வந்தார். அவர்கிட்ட ரேட் கேட்டுக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கடை வந்து பார்த்தீங்கன்னா 8,500 ரூபா ரேட் வரும்னு சொல்லி சொல்லியிருந்தார். இந்த தரத்தில் இருக்கக்கூடிய கடை குட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா 8,500 ரேட் வரும்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஒரு ஒரு குட்டியும். இந்த தரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாடுகள் வந்து குட்டியோடு எடுத்து வந்திருக்காரு. ஐயா வந்து குட்டியோடு எடுத்து வந்திருக்காரு. அவர் என்ன ரேட் சொல்கிறார், ஃபைனலாக என்ன ரேட்னா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டுருவோம் அவர்கிட்ட. ஐயா வணக்கங்கய்யா. ஐயா நீங்கள் இப்போ இந்த ஆடு கொண்டு வந்துருக்கிறீங்களே, இதில் ஒரு ஆடு என்ன ரேட்டுங்க வருது? குட்டியோடு இருக்கிற ஆடுங்க 15,000 to 16,000 வரைக்கும் இருக்குங்களா? அது குட்டியோடு இருக்கிறதுங்க, ரெண்டு குட்டியோடு இருக்குங்களா? சரிங்க. இந்த தரத்தில் இருக்கக்கூடிய ஆடுகள் தான் ஐயா எடுத்து வந்திருந்தார். முன்னாடி நம்ம காமிச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா குட்டியோடு இருக்கக்கூடிய ஆடுகள், அதனோட ரேட்டு தான் ஐயா சொல்லியிருந்தார். இந்த தரத்தில் கடை குட்டிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூட்டுக்குட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆடுகள்லாம் ஐயா எடுத்து வந்திருக்காரு. அண்ணங்கிட்ட என்ன ரேட் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டுருவோம். அண்ணா வணங்கண்ணா. வணக்கம்ண்ணா. அண்ணா நீங்கள் இப்போ இந்த ஆடு எடுத்து வந்துருக்கிறீங்களா, இதில் பெரிய ஆடு என்ன ரேட்ண்ணா வருது? பெரிய ஆடு 9 ரூபா வரும்ண்ணா. ஒரு ஆடு வந்து 9,000 ரூபா ரேட் வருங்களா? சரிண்ணா. இந்த கடை குட்டி என்ன ரேட்னா வருது? இந்த கருப்பு இருக்கு 3 ரூபா. 3 ரூபாங்களா? சரிண்ணா. இந்த பெரிய ஆடுண்ணா? பெரிய ஆடு 7 ரூபா. 7,000 ரூபா வரும். சரிண்ணா. இந்த சின்ன குட்டின்னா? சின்ன குட்டி 1,000 ரூபாய்ண்ணா. 1,000ங்களா? சரிண்ணா. ஆனா இப்ப இந்த பெரிய கடை இங்க இருக்குல்ல, இது என்ன ரேட் என்ன வருது? 10 ரூபா வருங்களா? இந்த ஆடுகள், அதுக்கப்புறம் கடைகள் எல்லாமே அண்ணன் எடுத்து வந்தாரு. சரி, ரொம்ப நன்றிண்ணா. இந்த தரத்துல வந்து வெள்ளாட்டு கடைகள்லாம் எடுத்து வந்திருந்தாங்க. பாத்தீங்கன்னா இந்த கடைகளோட ரேட் எல்லாம் கேக்குற பாத்தீங்கன்னா 8,000 to 8,500 ரூபா வரைக்கும் ரேட் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. இந்த கருப்பில் இருக்கிற கடையோட ரேட்டு கேட்டுக்கிற பார்த்தோன்னா 11,000 ரூபா ரேட் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கடை வந்து பார்த்தோன்னா 11,000 to 12,000 வரைக்கும் ரேட் வரும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. வெள்ளையில் இருக்கக்கூடிய கடாய் உள்ள கொஞ்சம் பெரிய கடையாக இருந்தால் அதுதான் கடாய் பெருசாக இருந்துச்சு. இந்த தரத்துலேயும் வந்து வெள்ளாட்டில் கடைகள் வந்து நிறைய வந்து பார்த்தோன்னா குண்டன சந்தைக்கு வந்துட்டுருக்கு. இந்த தரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ஆடுகளும் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய தரத்தில் கடைகள் வந்துருந்துச்சு வெள்ளாட்டில்.
இதுதாங்க அந்த பெரிய கடா படத்துல இருக்கும்போது காமிச்சேன். இப்போ வந்து எந்திரிச்சு நின்று இருக்காரு இவரு. இந்த தரத்தில் வந்து பெரிய கடைகளும் வந்து பார்த்தோம்னா நம்ம கொண்டாட ஆட்டு சந்தைக்கு வருது. இந்த தரத்தில் இருக்கக்கூடிய கடைகளோட ரேட்டு கட்டுக்கிற பார்த்தோன்னா இந்த கடையோட ரேட்டு வந்து பார்த்தோன்னா 25,000 வரைக்கும் 27,000 வரைக்கும் ரேட்டு சொல்லியிருந்தாரு.